Friends, welcome back to my channel, Krithikrish Family Logs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, என்னதான் நம்ம பீசா பர்கர்னு சாப்பிட்டாலும் நம்ம ஊர் புளிக்குழம்பு சாம்பார் ரசம் மாதிரி வராதுங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு சுண்டக்காவை வச்சு காரக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. அப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது மேலே தோல் உறிஞ்சி வர டைமில் இதை நல்லா நசுக்கி விட்டு ஃபைனாக வதக்கிக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. இந்த ரெசிபி வேணுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ள இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வதக்க வேண்டாம், இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு கடாயில் குழம்புக்கான எண்ணெய் சேர்த்துடலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதுவும் பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வேண்டாம். புளிக்குழம்புக்கு இப்படி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் 1 கட்டி பூண்டு ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃபைனாக வதங்கணும். அதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். இந்த சுண்டக்காவை நல்லா இடிச்சுட்டு இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிடணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். அப்புறம் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடரும், 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வத்தக்குழம்பு பொடியும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து முற்றிலும் ஆப்ஷனலுங்க, கலருக்காக மட்டும் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க. அந்த மாதிரி பபுள்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம புளி வந்து 1 லெமன் சைஸை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி கரைச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கெட்டியாக தாங்க வைக்க போகிறேன், அதனால் நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க, உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த டைமில் இது நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்க்கணுங்க. இந்த தேங்காய் பாலில் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்கேன். அதனால் நான் 1/2 மூடி தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லைங்களா, அந்த பால் நல்லா க்ரீமியாக இருக்கும்ல, அதை தான் சேர்க்குறேன். இது நல்லா சேர்த்துட்டு இது 1-10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஓவர் குக் ஆகக்கூடாது, தேங்காய் பால் வந்து திரிஞ்சு வந்துடும். ஸோ 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இந்த குழம்பை இறக்கி வச்சிடலாங்க. இந்த குழம்பு டேஸ்ட் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குழம்பு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்கங்க. குழம்பு செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. இதை இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு அதில் ஆளுங்கிற சிம்பிள் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபிஸும் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய்.